இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஜோதிடம் ஆன்மீக தகவல் ராசி பலன் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான பேக்கேஜ் நமக்கு கொடுக்கறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு அவர்கள் வழக்கம் போல உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கரநாயகம் வேல்வேல் முருகா முருகனுக்கு அரகரோகரா வணக்கம் சார் நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருக்கு இல்லைங்களா இந்த வாஸ்து யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது இன்னும் ஷார்ட்டா கேட்கணும்னா யாரெல்லாம் இதை நம்பணும் யாரெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை நீங்க சொன்ன இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதாவது யாரை வந்து வாஸ்து பாதிக்கும் யாரை வந்து வாஸ்து வந்து பாதிக்காது ஒரு மந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து நான் படிக்கிறேன் ஏ ஈ சசே ஜபோகா துக்க யோயை ஏவதே ஆத் எந்த வந்த கவுந்தேயனா தேஷு ரமதேஷு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரமதேஷ புதக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதிலெல்லாம் நம்ம பற்றுதல் வச்சுட்டுருக்கிறோமோ அதுலெல்லாம் நம்ம பாதிக்கப்படுறோம் உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் வீடு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் குப்பையா இருந்தா பிடிக்காது வாகனம் பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் நிறையா லோன் போட்டா பிடிக்காது பாருங்க வாகனம் வேணும் ஆனால் லோன் போட்டால் பிடிக்காது வீடு வேணும் லோன் கட்ட கஷ்டமாக இருந்துருக்கு வீடு வேணும் நீட்டாக இருக்கணும் அந்த வீட்டில் எனக்கு தகுந்த மாதிரி வீடு இருக்கணும் ஏன் எனக்கு தகுந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கணும் ஸோ எதிலெல்லாம் பற்றுதல் இருக்கிறது அதான் சொல்கிற ஜட பொருட்களின் தொடர்பினால் நீங்கள் வைக்கக்கூடிய தொடர்பு வரும் இன்பம் வரும் இன்பம்னால் அதில் வரக்கூடிய சுகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுகம் துன்பங்களுக்கு காரணமாகிறது அப்படிங்கிறான் அப்போ வீடு எனக்கு ரொம்ப பிடிக்குது என்னுடைய பெட்ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்குது சுவாமி ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னுடைய ஹால் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கஷ்டம் வரும்பொழுது இந்த வீட்டில் ஏதேனும் சரியில்லைங்கும்போது அதுதான் நமக்கு துன்பமாக மாறுறது நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ப்ளஸ் ஸ்டார் ஹோட்டலில் இப்போ துபாய்க்கு போயிட்டு வந்தால் அங்கே தங்கினேன் நான் சுற்றி முற்றியும் பார்த்தா ஒரு வாஸ்து அங்கே எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது ரூம் அளவு கம்மியாக இருக்குது அந்த ஹோட்டலில் நமக்கு வந்து ரூம் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃபுல்லாக புக்கிங் இருக்கு உள்ளே ஆள் வர முடியல வெளியில் ஆ போக முடியல இவ்வளோ ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு அந்த கார்பரேட் பார்த்துட்டெல்லாம் அடுத்தடுத்து ஹோட்டல்ஸாக வெவ்வேறு நாடுகளில் ஓப்பன் பண்ணுறாங்க வாஸ்துவே இல்லைன்னா கூட எப்படி இது நடக்கிறதுன்னா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் அதன் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்றுதல் அதன் கூட வைத்திருக்கக்கூடிய தொடர்பு தான் உங்களுக்கு அது உண்மையாக அது பலிக்கிறதா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்க முடியறது அதுதான் தெளிவான விளக்கம் சார் இன்னும் நிறைய கேள்விகள் தொடர்ந்து தொடர்ந்து பேசும் ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பல நிகழ்ச்சியை யார் பேசுறீங்க மேடம் சொல்லுங்கள் சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க ஓகே உங்கள் ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க ருஷி லக்னம் ஆம் ஓகே தண்ணீர் ஓகே சனி ராசி ரிச்சிகளுக்குன்னா இரவு வந்து வெள்ளிக்கிழமை இரவு பத்து ஏழுக்கு பிறந்த மேம் சரிங்க சார் என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக தொழில் அமையல மேம் கடனா இருக்குது ஓகே சார் கவலையப்படாதீங்க இதற்கான தீர்வுகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு புரியுது சார் தீர்வுகள் பார்ப்போம் சார் இப்ப உங்களுக்காக வணக்கங்க வணக்கம் சார் அதாவது கன்னி ராசியில பிறந்திருக்க என்ன நட்சத்திரம் பிறந்தீங்க உத்திர நட்சத்திரம் சார் உங்களுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கா இருக்கு சார் ஓரளவுக்கு பார்ப்போம் சார் சரி அந்த ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்கள் வந்து வரக்கூடியதா இருந்துருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதக பிரகாரம் இந்த கன்னிராசிக்கு முயற்சிகள் நிறையா இருக்கு ஆனால் பலன்கள் கம்மியா இருக்கு எதனால அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கங்காட்டி எதுலையுமே லைக்கிறது கிடையாது லயக்கிறதுனா பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது முந்தி மாதிரி ஒன்னு நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சப்தமாதிபதி ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கங்காட்டி நல்லது நடந்தாலும் பெருசா நமக்கு தெரியறது கிடையாது ஸ்ரீ ஜோதர சாஸ்திர ரீதியாக ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் அது ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு பாவம்னு சொல்லுவாங்க அப்போ ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் எனக்கு ஜோதிடத்தில் முழுமையாக இருக்குது எனக்கு தெய்வீகத்தில் முழுமையாக நம்பிக்கை இருக்குன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு வந்து நல்லா வேண்டிக்கோங்க மகாவிஷ்ணுவை நல்லா வேண்டிக்கோங்க நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும் சிவாய நன்றிங்க அடை பேருக்கு நன்றி சரி இப்போ நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா எங்க வீட்டுக்காரங்களே நாங்க சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படிங்க கேட்பாங்க அப்படிங்கிறது தான் அப்போ ஏதோ ஒரு டூல் ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படுது இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தானே இந்த வாஸ்து இருக்கு ஆமா உண்மையாவே இந்த வாஸ்து வந்து எப்படி இருக்கும்னா அதான் சொல்றேன் வாஸ்து வந்து உங்களுக்கு பளிக்கும் எப்ப பளிக்கும் அப்படிங்கும் போது நீங்க அதை நம்பும் பொழுது அது வந்து உங்களுக்கு பளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க அது முழுமையா அதுல விசுவாசம் அதுல முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் ஒரு நபர் என்ன பண்ணுறார் ஒரு சின்ன கதை ஒரு நபர் என்ன பண்ணுறார் ஒரு பெரிய பூகம்பம் வருது அவர் பூகம் வரும்போது அடிச்சிட்டு போகிறாங்க கிளையை பிடிச்சி தொங்கின்னு இருக்கார் பொ இருக்கும்போது கீழே இருட்டு பார்க்க முடியல பயந்துன்று துடிக்கிறார் பகவானே என்னை காப்பாற்றுங்கிறார் நைட்டு பத்து மணிக்கு உடனே கையை விடுறா காப்பாற்றுறேங்கிறார் திருப்பி பன்னெண்டு மணிக்கு பகவானே நான் காப்பாற்றுங்கிற கையை விடுறா காப்பாற்றுறேங்கிறார் ரெண்டு மணிக்கு பகவானே என்னை காப்பாற்றுங்கிறார் கையை விடுறா காப்பாற்றுங்கிறார் மூணு மணிக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார் பகவானே நான் காப்பாற்றையா இல்லையா நான் கையை விடுறா காப்பாற்றுறேங்கிற அஞ்சு மணிக்கு யோசிச்சார் உன்னை எத்தனை காலம் பூஜை பண்ணியிருக்கேன் எவ்வளோ வேண்டியிருக்கேன் எவ்வளோ மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் நீ என்னை கையை விடுறா காப்பாற்றுறேன்னா அகல பாதாளத்தில் தொழில் விளையாட்டுருக்கு திருப்பின்னு சொன்னார் பகவான் சொன்னார் கையை விடு நான் காப்பாற்றுறேங்கிற என்ன இப்படி கையை விடு காப்பாற்றுறேன் மொத்த தடவை கீழே பாட்டுறானார் அவள் தொங்கின்னு இருக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு அடிதான் இருந்தது அப்போ ஏற்கனவே நைட்டு பத்து மணிக்கு கையை விட்டுருந்தா பொத்துன்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம் இறங்கி அவர் பாட்டுக்கு நடந்து போயிருப்போம் ஆனா அந்த கிளைய பிடிச்ச தொங்கி தொங்கி அவருக்கு விதி இப்படி தங்கணும் அப்படி இருக்கணும்ன்ற விதி இருந்துருக்கு யாரெல்லாம் பூர்ணமான நம்பிக்கை வைக்கிறாளோ அந்த நம்பிக்கையில அதிலிருந்து நமக்கு ஒரு விடை கிடைக்கும் அதுல பிராயச்சித்தில இருந்து நமக்கு ஒரு விடை கிடைக்கும் சொல்லலாம் சார் நீங்க போன வாரம் ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது இது அதையும் தாண்டி வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது என்னது சார் அதாவது வேற ஒண்ணும் இல்ல நம்ம எப்பவுமே இந்த அஸ்ட்ராலஜிலேயும் சரி மற்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப துல்லியமாக ஒரு விஷயத்தை வந்து கணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருந்துன்னு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டினுடைய நடுப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வடகிழக்கில் வந்து வாஸ்து பகவானுடைய தலை இருக்குது அப்போ தலை இருக்கும் பொழுது அவருடைய கால் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லுவாள் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லக்கூடியது சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் கால் இருக்குது அப்போ கால் தலை இங்கே இருக்குது கால் இருக்குது அவருடைய வயிற்றுப்பகுதி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுப்பகுதின்னு சொல்லுவாள் அந்த நடுப்பகுதி வயிற்று பகுதியாக பிரம்மஸ்தானமாக நிறையா பேர் எடுத்துட்டு இருக்காங்க நாட் அந்த பிரம்மஸ்தானத்தில் இன்னும் இன்னும் இதுவும் அதை வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொப்புள் கொடினு சொல்லுவாங்க இந்த தொப்புள் கொடி ஸ்தானத்தை தான் அவர்கள் பிரம்மஸ்தானத்து எடுத்துருக்காங்க இந்த தொப்புள் கொடியோட ஸ்தானம் எங்கே கனெக்ட் ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா நேராக டு கனெக்டட் டு த ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணுடைய தொப்புல்லிருந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நேராக பிரம்மா கனெக்ட் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பேன் எங்கே பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற வரது பார்த்துருப்பீங்க எப்பவுமே அதனால தான் வீட்டினுடைய மத்தியில் பார்த்துட்டேன்னா ஓப்பன் வச்சிருப்பாங்க அந்த காலத்துலாம் பார்த்துட்டா கொட்டத்தாளம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல ஓப்பனாக வச்சிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நமக்கு அப்படி வைக்க வேண்டிய வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு அதனால தான் இந்த தொப்புள் பகுதின்னு சொல்லக்கூடிய வாஸ்துவின் தொப்புள் பகுதின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வெயிட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பிரதானமாக அவர்கள் சொல்லியிருக்கதை பார்க்க முடியும் முப்பத்தி அதாவது பதிமூன்று செலஸ்ட்ரியல் பீயிங்னு சொல்லுவாங்க அதாவது பதிமூன்று விதமான தேவதைகளை வைத்து தான் இந்த வாஸ்துவனுடைய முன் கட்டமைப்பு இருக்கு அடுத்தது பார்த்துட்டேன்னா முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்துட்டேன்னா நாற்பத்தி ஏழு அடுத்தது பார்த்துட்டேன்னா அறுபத்தி நாலு தான் இந்த வாஸ்து வந்து அழகாக கட்டமைச்சிருக்காங்க நீங்க ஸ்ரீமேரு அப்படிங்கிற ஒரு மேரு பார்த்துருப்பீங்க இந்த மேரு ஸ்ரீசக்கரமா பார்க்கும் பொழுது இப்படி இருக்கும் ஆனா அதனுடைய சைடு பாகம் பார்த்துட்டு தனித்தனியாக 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 அந்த த்ரீ டி வியூ பார்த்துலனா அது இப்படி தான் ஸ்ரீமேருன்னு வா மாங்காடு கோயிலில் போனீங்க அப்படின்னா அர்த்த மேருவை நீங்கள் பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எத்தனை முக்கோணம் இருக்குது எத்தனை விதமான அந்த 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 அழகான அந்த மேரு வந்து உருவாக்கப்பட்டதுன்னு ஸ்ரீ சக்கரத்தை பார்த்தா தெரியாது ஆனால் ஸ்ரீமேருவை பார்த்தா நமக்கு அதை புரிய வரும் இப்படி தாங்க வாஸ்து சாஸ்திரமும் நீங்கள் யதார்த்தமாக நாலு மூளை எட்டு திக்குன்னு பார்த்துட்டா அதோடைய சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு இது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு வாஸ்து நிபுணராகப்பட்டவர் அதோடைய பிரதானமான விஷயம் பதிமூன்றாகவும் அதுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறத மொத்தம் அறுபத்தி நாலு நிலைகளை பார்க்கும்பொழுது பொழுது அதில் இன்னும் நிறையா தெரியப்படுது இது நான் நிறையா வீடுகளில் பார்க்குறேன் இதுதான் சார் உங்க ஸ்டைல் உங்க தனித்துவம் எந்த ஒரு விஷயத்தையுமே இவ்வளவுதான் பா அப்படின்னு சொல்லாம அது உள்ளுக்குள்ள இன்டெப்தா போயிட்டு அதையும் சயின்டிஃபிக்கோட ஆன்மீகத்தையும் கலந்து எங்க எல்லாருக்கும் ஊட்டி விடுற மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா இதுதான் ஹேட் சாஃப் சார் நிஜமாவே ஓகே இட்ஸ் டைம் ஃபார் ராசிபலன் பலன் நாங்க எல்லாரும் பேப்பர் பேனாவோட ரொம்ப ரெடியா காத்துட்டு இருக்கோம் ராசி பலன் இன்னைக்கு உண்டான ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம் அதாவது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீபுரம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனால உங்களுக்கு தெரியும் அம்பாளுக்கு உரிய கிழமைன்னு சொல்லுவா

யமகண்டா இருக்குது சரி இன்னைக்கு உண்டான விசேஷம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் என்ன மிருகசீரிஷ நட்சத்திரம் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் அதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் நான் வந்து மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கேன் காவல்துறையில் பணியாற்றின் இருக்கேன் மாதிரி ராணுவத்தில் இருந்துட்டு இருக்கேன் ரொம்ப சிரமப்பட்டு சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் லோட் மேனாக இருந்துகிட்டு இருக்கேன் நான் வந்து ரயில்வே துறையில் வேலை இருக்கேன் நெருப்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கேன் இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி இதிலெல்லாம் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஸ்டீல் சம்மந்தமாக இருக்கேன் வேலைகள்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலையில் தான் நான் இருக்கேன் ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார் அப்படின்னு பொழுது நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ரெண்டு தீபங்கள் ஏற்றுறதும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அற்புதமான விலகல் இருக்கும் இன்றைக்கு நட்சத்திரத்துடைய பெருமைகள் பார்த்துட்டோம் சரி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தோன்னா நிறைய காரியத்தை உண்டான வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ இது நடந்துருமோங்கிற பயம் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் இறைவனுடைய கருணையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பட்ட இடத்துல படுங்குவா கவனம் என்பது தேவை அடுத்தது இன்றைக்கு உண்டான அற்புதமான ஏன் பார்த்தீங்கன்னா மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கு நல்ல பலன்கள் இருக்கும் வியாபார விஷயங்களில் கவனம் என்பது தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒன்றுக்கு நூறு மாதிரி யோசித்து கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிறர் பேச்சில் மயங்காதீங்க பிறர் சொல்லக்கூடிய வார்த்தையில் கவனமாக யோசிக்கும் பொழுது நல்ல பலன்கள் கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிடம் ஊதா வழிபாட்டுக்குண்டான உண்டான தெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே நல்ல விஷயங்களை நினச்சி சில காரியம் நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அடைஞ்சிடுவேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டாக அமையும் காலை நேரங்களில் சில யோசனைகள் இருக்காது அதுக்கப்புறம் மத்தியான வேலைகளில் பார்த்துக்கலாம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில யோசனைகள்லாம் நீங்கள் யோசித்து மற்றவங்க சொல்லும்போது ஆயிடுறாங்க உங்களுக்குன்னு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகுது கொஞ்சம் நாட்களில் அதுவும் மாற்றங்கள் இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பல் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே என்னப்பா அது எப்போ பார்த்தாலும் ஏமா இருக்கு பிரச்சனையாயிண்டே இருக்கு வண்டி சரியில்லை ஸ்டார்ட் பண்ணா வண்டி சரியா மாட்டிக்கிறது பழசை கொடுத்து புதுசாக வாங்கணும் ஆஃபீஸ் சரியில்லை ஆஃபீஸ் இருக்க வேலையாட்கள் சரியில்லை கூட வேலை செய்யறது இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து ஒரே நாளில் பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும் கவலைப்பட வேண்டாம் இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் வெற்றி அடையும் சில விஷயங்கள்லாம் மனசில் தோணுது அப்படியே நடக்கும் இன்ட்யூஷன் வேலை செய்யும் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு கன்னிராசி அன்பர்களே தொழிலை பற்றி மட்டும் பேசுவீங்க இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் நான் முன்னேறத்துக்கு என்ன வழி பண்ணுறது ஒரு விஷயத்தை பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க சாதாரணமாக எடுத்து பாருங்க அது ரொம்ப சுலபமாக போய்டு பிரச்சனையாக எடுத்துட்டோம்னா சாதாரண விஷயம் கூட பெருசாக தெரியும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ஊதா வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சம் அம்பால் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் ஒரு திருப்தி தரும் அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுபட்டுட்டே இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு யோசிப்பில் வேறு ஒன்றும் இல்லை விசார நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அப்படி இருந்துட்டு இருக்குது போக போக நல்ல மாற்றங்கள் இருக்கும் விசா நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான உண்டான அதிர்ஷ்டின் ஒன்று நிலம் பல வர்ண நிலம் வழிபாட்டுக்குண்டான உண்டானது இவன் காளி வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியம் நிச்சயமா நல்லபடியாக அமையும் திருமண விஷயங்கள் நம்ம வந்து சொல்லும் பொழுதோ பேசும் பொழுதோ அதில் கவனம் என்பது தேவை அதுவும் குறிப்பாக விசாரணை நட்சத்திரம் ஒரு நாள் கழித்து அதை பண்ணிட்டு அதாவது சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அனுஷம் கேட்ட நட்சத்திர வாழ்க்கைக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இடம் வீடு சம்பந்தமான விஷயம் வெற்றியை தரும் அதிர்ஷ்ட தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே நிறைய நல்ல காரியங்கள் பிறக்கும் வேலையே இல்லாதவா அதாவது வேலையே கிடைக்கல எனக்கு என்ன ஆகுது இந்த ஏஜுக்கு மேலே எப்போ யார் வேலை கொடுக்க போகிறா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அது உண்மை தான் நல்ல காலங்கள் நிச்சயமாக பிறக்கும் நினைச்ச காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோ கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம் யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு கோயிலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான சொற்பொழிவெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் பண சம்மந்தமான விஷயங்களில் கவனம் தேவை இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்ட எண் இரண்டுன்ற வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடமுடையான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் இறைவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் வியாபார விஷயங்கள் அனுகூலியமாகும் படிப்பு வீடு சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க நல்ல காரியங்கள் கூடி வரும் ரெண்டு தினத்துக்குண்டான அதிருஷ்ட எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே எது நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும் சரியா தூக்கம் இல்லை சரியா சாப்பாடில் சரியா சில யோசனைகள்ல பல விதமான விஷயங்களை போட்டு மனசுல போட்டு யோசிப்பீங்க ஒண்ணுமே இருக்காது இறைவன் பார்த்துப்பார் அதே மாதிரி கூடமாட இருக்கிறவா நிறைய உங்களுக்கு எடுத்து சொல்லுவா அதுல மன ஆறுதல் பெறுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் எதை தென்னா பித்தம் தெளியும் திரியுற எங்களுக்கு பித்தத்தையும் சித்தத்தையும் தெளிய வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் இதை 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 தான் நாங்கள் டெய்லி எதிர்பார்க்கிறோம் நன்றி நிச்சயம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ராசி பலன் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பார்த்துட்டீங்க வாஸ்து ரீதியாக நிறையா விஷயங்கள் பார்த்தோம் ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமி அன்னைக்கு பதினஞ்சு பதினாறு சாது யாத்திரை பண்ணுறோம் நிறைய பேர் இதில் கலந்துட்டுருக்காங்க அவர்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் அடுத்தது நம்ம வாஸ்து கிளாஸும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருமண பொறுத்த கிளாஸும் இருக்கும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நை செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபை தொடர்பு கொள்ளுங்க அவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா நன்றி நமஸ்காரங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்